ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலான அப்பம், கந்தர் அப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறேன். இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் அப்பம். இது அப்பத்தில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். ரவா, கோதுமையெல்லாம் கரைச்சி வாழைப்பழம் போட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற அப்பம், கேரளா ஸ்டைலில் அரிசியும் வெல்லமும் போட்டு பண்ணுற உன்னி அப்பம், இது வந்து கந்தர் அப்பம்னு பேர். இதில் கந்தர்னு முருகர் பேரும் சேர்ந்துருக்கிறதுனால கார்த்திகைக்கு பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஆப்டான டிஷ்ஷுன்னு நான் இதை பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். இப்போது நெய்வேத்தியத்துக்கு பண்ணுற எல்லா டிஷ்ஷுமே பச்சரிசியில் தான் பண்ணணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன்னா, இதோட நம்ம 2 டீஸ்பூன் பயத்தம்பருப்பு. பயத்தம்பருப்பு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த அப்பத்துக்கு, கன்சிஸ்டன்சியும் நல்லா வரும். இதோட 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நமக்கே நல்லா தெரியும், வெந்தயம் நல்ல கிறிஸ்ப்னஸும் கொடுக்கும், சாஃப்ட்னஸும் கொடுக்கும். இதோட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 2 ஹவர்ஸ் அது மினிமம் ஊற வைக்கணும். 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போது இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுத்து. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இந்த அப்பத்துக்கு வெல்லத்தை கரையை விட்டு அந்த வெள்ளை தண்ணியே ஊற்றி தான் அரைப்பாங்க. இப்போ நான் இந்த மிக்சியில் இதை அரைச்சிட்டு அடுத்தது அடைக்க அரைக்க போகிறேன். அதனால் நான் வெல்லம் இதில் சேர்த்து அரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்பத்தை அரைச்சிட்டு வெள்ளப்பாக தனியாக கலக்க போகிறேன். இப்போ நம்ம 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தோம் இல்லையா, அதனால 3/4 டம்ளர் டு 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் போட்டு நம்ம நல்லா கரையை விட்டுக்கிறோம். மண் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் பார்க்க வேண்டாம், வெல்லம் கரைஞ்சால் போதும். வாசனைக்கும் சுக்கும் ஏலக்காயும் கலந்த பவுடரை நான் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வெல்லம் நல்லா கொதி வந்துடுது. இந்த வெல்லத்தை ஆற வச்சாதான் நம்ம மாவோட கலக்க முடியும். வெல்லம் நல்லா ஆறிடுது. இப்போ நான் நெய்யில் வறுத்து பல்பெல்லாம் நறுக்கின தேங்காய் இருக்குது, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சி ஜாரில் நான் இந்த அப்பம் அரிசி பருப்போட 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காயை சேர்த்து மாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது மாவு அரைச்சாச்சு, ஏன்னா ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு நான் மீடியமாக தான் அரைச்சிருக்கேன், ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகவும் ஊற்றணும். இப்போ இதுவே வெள்ளை தண்ணி ஊற்றி அரைச்சா நம்ம நல்லா ஈஸியாக அரைச்சிடலாம், தண்ணி ஆகிடுமோன்னு கவலையப்பட வேண்டாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதோடு நான் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளை, கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்க போகிறேன். இந்த வெள்ளைப்பாகில் பல்லுப்பெல்லாம் நறுக்கின தேங்காய், சுக்கு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆகிடுமோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கலக்கி விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். அப்பம் மாவானால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் ஒரு பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒருவேளை தண்ணி ஆகிடுத்துன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் ரவை அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னாக்க நமக்கு அது ரவை ஊறி கொஞ்சம் தண்ணியாக இழுத்துன்றோம். எந்த டிஷ்ஷுமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம கற்றுக்கணும் இல்லையா, அதனால தான் நான் வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே நான் காட்டியிருக்கேன். 1 சிட்டிகை உப்பு, சாதாரண டேபிள் சால்ட் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஹவர் to 1 ஹவர் அப்படியே வெளியில் நம்ம வச்சு ஊற வச்சிடலாம். இப்போது அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஆயிடுத்து, நான் அப்பம் ஊற்றி காட்டுறேன். ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து நடுவில் ஒரே இடமா எண்ணெயில் ஊற்றணும் நம்ம. இப்போ எப்படி அழகாக உப்பி வருது பாருங்கள், பூரி மாதிரி. இதுதான் இந்த கந்தரப்பத்தோட ஸ்பெஷாலிட்டி, அப்படியே மலை மாதிரி அழகாக உப்பி வருது பாருங்கள். அது கார்த்திகைக்கு ஏற்றது இல்லையா, அண்ணாமலைக்கு ஏற்ற மாதிரி மலை மாதிரி அப்படியே உப்பி வருது. ஓரமெல்லாம் கிறிஸ்பாக இருக்கும், நடுவில் செம்ம சாஃப்டாக இருக்கும். அதுதான் இந்த கந்தரப்பத்தோட ஸ்பெஷாலிட்டி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பூரிக்கு போடுற மாதிரியே சைட்லேருந்து எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே தெளித்து தெளித்து விட்டோன்னா நல்லா அழகாக உப்பி வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துடும். 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே நம்ம இந்த அப்பத்தை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம என்ன தான் தண்ணியாக மாவு ஊற்றினாலும் இது ரொம்ப எண்ணெய் குடிக்காது, அது ஒரு நல்ல விஷயம் இந்த அப்பத்தில்.
இதே மாதிரி இன்னொன்று நான் ஊற்றி காட்டுறேன். ஒரே இடமா ஒரு ஏந்தலான கரண்டி எடுத்து ஒரே இடமா ஊற்றினோன்னா அழகாக ரவுண்டாக நமக்கு வந்துடும். இதையே குழிப்பணியார் ஆக்சுவலியும் பண்ணலாம் நம்ம. பட் எனக்கு பண்டிகையெலாம் நான் வந்து டீப் ஃப்ரை தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். நான் கொஞ்சம் முன்னாடியே நம்ம பண்ணி வச்சுடுவோம், ஆறினாலும் நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால் நான் எண்ணெயில் டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா குழிப்பணியார கல்லுலேயும் எண்ணெயும் நெய்யுமா கலந்து ஊற்றி அதுலேயும் நம்ம இதை பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஒரிஜினல் கந்தரப்பம்னா இந்த ஷேப்பில் இப்படி ஃப்ளவர் மாதிரி ஓரத்துலலாம் பிசுறு பிசுறாகவும் நடுவில் சாஃப்டாகவும் இப்படி தான் வரும். ஸோ அதனால் நான் எண்ணெயிலே டீப் ஃப்ரை பண்ணியே எடுத்துக்கிறேன். இது ரொம்ப எண்ணெய் குடிக்காது. இப்போ இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எல்லா கந்தரப்பத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பேன் வந்து நல்லா அகலமாக அந்த மாதிரி இருந்தால் ரெண்டு மூணு கூட அட் அ டைம் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக வச்சு குழிவான எல்பச்சட்டி தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ நான் ஒன்று ஒன்றாவே ஊற்றி எடுத்துக்கிறேன். நல்ல டேஸ்டியான டிஷ்ஷை ஆறினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாம் அரிசி பருப்பு வெந்தயம்லாம் போட்டதுனால ஓரளவுக்கு ஹெல்த்தி, வெல்லம் போட்டு தான் நம்ம செய்கிறோம். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் டிஷ் தான். கார்த்திகை அன்னைக்கு பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான டிஷ் இந்த கந்தரப்பம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்குல்ல. எப்படி அழகாக நடுவில் மலை மாதிரி உப்பி வருது பாருங்க. ஓரத்தில் அதுவே செம்ம கிறிஸ்பாக இருக்கும். இப்போது நம்ம எல்லா கந்தரப்பமும் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் டிஸ்பிளே பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கந்தரப்பம்லாம் நல்லா பண்ணி ஆறியாச்சு. இதை நம்ம எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எப்படி நடுவில் சாஃப்டாக பன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஓரத்துலலாம் நல்ல கிறிஸ்பாக இருக்குது. நல்ல சூப்பரான கந்தரப்பம் நமக்கு ரெடி. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம எந்த டிஷ்ஷுமே செஞ்சு பார்த்தோன்னா தான் அதோடய டேஸ்ட் நமக்கு தெரியும். என்றைக்கு நமக்கு ஒழியிறதோ நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை உடைச்சி காட்டுறேன். உள்ளெல்லாம் நல்ல வெந்து லேயர் லேயராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். மாவாக எங்கேயுமே இல்லை, நல்லா உள்ளே வெந்துருக்கு. டீப் ஃப்ரை பண்ணோன்னா இந்த பயமே நமக்கு வராது. குழிப்பணியார கல்லில் பண்ணால் சில சமயம் உள்ளே கொஞ்சம் பிசு பிசுன்னு மாவாக இருக்கும். இப்போது நமக்கு சூப்பர் டேஸ்டியான கந்தரப்பம் நல்லா ரெடி ஆயிடுது. ஊரமெல்லாம் நல்ல கிறிஸ்பாகவும் நடுவில் பன் மாதிரி சாஃப்டாகவும் இருக்க பாருங்கள். இந்த கந்தரப்பத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை அனுப்புங்க. விதவிதமான அப்பங்களில் இதுவும் ஒரு அப்பம். இது ஒரு சிம்பிளான ஸ்வீட் டிஷ் தான். யார் வேணாலும் ஈஸியாக இதை பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகைக்கு ரெண்டாவது நைவேத்தியமான கந்தரப்பம் பண்ணியாச்சு. அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜெயந்தி நாகராஜன் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.